அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய 2020 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு 2020 ஆண்டு எப்படி இருக்கும் என பார்த்தால், மீனம் ராசி மண்டலத்தில் கடைசி ராசி, குருவின் ராசி, பூரட்டாதி 4 பாதம், உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் என்ற காரணத்தினால பொதுவாகவே ஆன்மீகம், தெய்வீகம், பொதுநல காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னின்று செயல்படக்கூடிய நபராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2020 ஆண்டு எப்படி இருக்கும் என பார்த்தால், ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது. ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதாவது பஞ்சாங்க முறையில் இரு பஞ்சாங்க முறைகள் உண்டு, திருக்கணிதம் வாக்கியம் என உண்டு. திருக்கணித சித்தாந்தம் என்பது உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கமாகும். இந்தியாவிலே கூட தமிழகத்தில் மட்டும்தான் வாக்கிய பஞ்சாங்கங்கள் சிலர் பயன்படுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக அனைத்து ஆலயங்களிலுமே வாக்கிய பஞ்சாங்கங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நடைமுறையில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் மற்றும் மற்ற அனைவருமே பார்த்துகின்றால் திருக்கணிதத்தான் பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நடைமுறையில் பயன்படுத்துகிறார்கள். திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இந்திய அரசாலும் திருப்பதி தேவஸ்தானத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட பஞ்சாங்கமாகும். இந்த பஞ்சாங்க முறைப்படி ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியால் இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சரித்த சனி பகவான் வருகின்ற 24/1/2020 முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் லாபஸ்தானமான 11 வீட்டில் உங்களுக்கு ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ள காரணத்தினால உங்கள் வாழ்வில் ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி, நினைத்தது நடக்கக்கூடிய யோகங்கள், நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறக்கூடிய யோகங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், சொன்ன சொல்லை காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். பொதுவாக சனி பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது ஜென்ம ராசிக்கு 3/6/11 சஞ்சரித்தால் சிறப்பு, அதிலும் குறிப்பாக குருவின் ராசி என வர்ணிக்கப்படக்கூடிய மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், அந்த சனியானவர் லாபஸ்தானமான 11 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன கவலைகள், நாம் சாதிக்க முடியல என்ற வருத்தங்கள் எல்லாம் மறைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய யோகங்கள் உறுதியாக உண்டு. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட ஏற்படும். ராசியாதிபதி குரு பகவான் இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியாக சிறிது நெருக்கடி என்றாலும் சனியானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள், சக நண்பர்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டாகும். 10 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 30/3/2020 முதல் 29/6/2020 வரை சுமார்
மூன்று மாத காலங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்கள் லாபஸ்தானத்தில் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் திருக்கணித பஞ்சாங்கப்படி 20/11/2020 பிறகு கடைசி ஒரு 1.5 மாசங்கள் நவம்பர் பிற்பாதி டிசம்பர் ஆகிய காலங்களில் குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். சனி சஞ்சாரமானது ஆண்டில் பிரதான காலங்கள் சுமார் 11 மாத காலங்கள் சனியானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சுமார் 4.5 மாத காலங்கள் குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ள காரணத்தாலும் இந்த 2020 ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது, எந்த விதத்திலும் குறையில்லை, சகல விதத்திலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் முயற்சித்தால் எளிதில் கைகூடும் என பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் நீங்கள் முயற்சித்தால் எளிதில் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கடந்த காலங்களில் நிலவிய கடன் பிரச்சனைகள் விலகி நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் புதிய நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பதவியினை அடைந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். சர்வகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் ராகுவாகவும் 10 வீட்டில் கேதுவாகவும் 23/9/2020 முடிய ராகு பகவான் கேது பகவான் 4/7 4/10 சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால சிறிதளவு அலைச்சல்கள் ஏற்படும் என்றாலும் சனியின் சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் சற்று சாதகமற்று இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது உக்ர தெய்வங்களை வழிபாடுகளில் மேற்கொண்டு அடிக்கடி உக்ர தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் அம்மன் ஸ்தலங்களில் நீங்கள் ராகு காலங்களில் சென்று குங்குமம் அல்லது எலும்பிச்சம் பழத்தை கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்வது தீபம் ஏற்றுவது சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது தேங்காய் உளுந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்களை உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானமாக தருவது பாம்பு புற்றுக்கு பால் மற்றும் முட்டைகளை இதை வந்து தருவது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். ராகுவுக்கு பரிகாரம் மட்டுமின்றி குருவானவர் பிரதான காலங்கள் உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் குரு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக வேழக்கிழமைகளை விரதம் என்று வேழனன்று குரு தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று சிவன் ஸ்தலங்களில் குரு தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்தலங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுவது நெய் தீபம் ஏற்றுவது கொண்டக்கடலை மாலை அல்லது மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் போன்றவற்றை நீங்கள் வந்து குருவுக்கு சார்த்தி வழிபாடு மேற்கொள்வது அரசமரக்கன்று மஞ்சள் சர்க்கரை நோட்டு புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றினை ஏழைகளுக்கு தானமாக தருவது மஞ்சள் நிற துணிகளை ஏழைகளுக்கு தானமாக தருவது மிக மிக நல்லது. குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் 10 சஞ்சரிப்பதால் புஷ்பராக கல்லையும் கூட மோதிரமாக அணிவித்து கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை மீனராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணோவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.